குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஏலக்காயின் நறுமணம், பசும்பாலின் நற்குணம், ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அண்ணாமலைக்கு ஸ்கெட்ச் போட்ட எடப்பாடி, வீதியில் முன்னாள் அமைச்சர்கள், பதுங்கும் பாஜக மேலிடம். பாஜக கூட்டணியை உண்மையாகவே அதிமுக கழட்டி விட்டுள்ளதா, அல்லது தேர்தல் யுக்தியா, அல்லது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆதரவு நிலைப்பாடா என அதிமுக பாஜக எதிர்ப்பு கட்சிகள் சந்தேகத்தை கிளப்பியவாறே உள்ளன. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரே தவிர, மேலிட தலைவர்கள் பற்றி இதுவரை விமர்சிக்காமலேயே உள்ளார். ஆனால் அவ்வப்பொழுது அதிமுக நிர்வாகிகளை வைத்து சாம்பிளுக்கு அண்ணாமலையை அல்லது பாஜகவை விமர்சிப்பது போல் பாவலா காட்டுவார்கள். சமீபத்தில் நடந்த அதிமுகவின் 52வது துவக்க நாளை முன்னிட்டு அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகையில், பிஜேபி என்ற சைத்தான் கூட்டணியில் இருந்து வெளியே வந்ததில் எங்களுக்கு 100 மடங்கு மகிழ்ச்சி என்றால் எடப்பாடி பழனிசாமி 1000 மடங்கு மகிழ்ச்சியாக உள்ளார் என கூறினார். இதே நிலைப்பாட்டில் எத்தனை நாட்கள் இருப்பார்கள் என்று கேட்டால் அதற்கு அவர்களிடமே பதில் இருக்காது. ஏனென்றால் கடந்த காலத்தில் அக்கட்சியின் பொது செயலாளராக இருந்த ஜெயலலிதா பாஜக கூட்டணி முறிவு குறித்து பேசுகையில், இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன், முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன், பாஜகவோடு தேர்தல் கூட்டணி வைத்து கொண்டேன், நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் தைரியம் எனக்கு என்றைக்கும் உண்டு, அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பாஜக ஆட்சியை கவிழ்த்தேன், இனி எந்த காலத்திலும் பாஜகவோடு அதிமுக எந்த தொடர்பும் வைத்து கொள்ளாது என பேசினார். ஆனால் அவரது மறைவுக்கு பின்னர் பாஜகவிடம் தஞ்சம் புகுந்தன. மீண்டும் பிரிந்துள்ள நிலையில் பாஜகவின் கொள்கைகள் பற்றியும் பாஜக கொண்டு வந்த மக்களுக்கு எதிரான மசோதாக்களையும் அதிமுக தலைவர்கள் யாருமே விமர்சிக்கவில்லையே. ஏன் மேலிட பாஜகவை அதிமுக விமர்சிக்காத நிலையில் அதிமுகவையும் தமிழக பாஜக இதுவரை விமர்சிக்கவில்லையே? ஏன் திமுக தரப்பில்தான் ரெய்டுகள் நடக்கிறதே தவிர அதிமுகவிடம் ரெய்டு நடத்தப்படவில்லையே? ஏன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உத்தமர்களா என்ற கேள்விகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. கேள்விகளும் சந்தேகங்களும் யூகங்களும் இப்படி வலம் வந்தாலும் அதிமுகவின் தற்போதைய வியூகங்களை கண்டு திமுக லேசாக கலக்கமாகி உள்ளதாக சொல்கிறார்கள். கூட்டணி விவகாரத்தில் அதிமுக தன்னுடைய முடிவை அறிவித்து இத்தனை நாளாகியும் கூட தமிழக பாஜக எந்த விதமான கருத்தையும் சொல்லாமல் உள்ளது ஏன் என்ற குழப்பம் பரவலாக எழுந்துள்ளது. பாஜகவை கூட்டணியிலிருந்து கழட்டிவிட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு சில அதிரடிகளை கையில் எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தென்மண்டலம், கொங்கு மண்டலம் என 2 பக்கமும் குறிவைத்துள்ளாராம். கொங்கு மண்டலத்தை பொறுத்த மட்டில் பாஜகவை வீழ்த்துவதற்கான வேலைகளில் அதிமுக உள்ளதாக தெரிகிறது. அதிமுகவின் கோட்டை எனப்படும் கொங்குவில்தான் ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக மண்ணை கவ்வியது. பாஜகவை சேர்க்காமல் பிரச்சாரத்தை முடித்த போதும் சிறுபான்மையினர் ஓட்டுகள் போதுமான அளவுக்கு கை கொடுக்கவில்லை. அதனாலேயே கொங்குவை மீட்க வேண்டிய நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டுள்ளது. அண்ணாமலை கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர் என்பதாலும் இந்த கூடுதல் முயற்சியை அதிமுக முன்னெடுத்துள்ளதாக தெரிகிறது. இதற்காக சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் மக்களிடம் செல்வாக்கு பெற்ற வேட்பாளர் பசையுள்ள வேட்பாளர்களையும் நிறுத்த திட்டமிட்டு வருகிறது. பாஜக எந்த அளவுக்கு தொகுதிகளில் தாராளத்தை காட்டுமோ அதே அளவுக்கு எடப்பாடி தரப்பிலும் தாராளத்தை இறக்க தயாராகிவிட்டார்களாம். அந்த வகையில் நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி, கரூர் உள்ளிட்ட தொகுதிகளில் எப்படியும் பாஜக போட்டியிடக்கூடும் என்பதால் இந்த தொகுதிகளிலெல்லாம் அதிமுகவின் குறி விழுந்துள்ளதாம். மொத்தத்தில் மாநில தலைமைக்கு அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு பாஜகவின் வாக்கு சதவீதம் தமிழகத்தில் வெகுவாக குறைந்துவிட்டது என்பதே மேலிட பாஜகவுக்கு நிரூபிக்க வேண்டும். அதிமுகவின் வாக்கு சதவீதம் எந்த விதத்திலும்
கொங்குவில் பாதிக்கப்படவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற இரண்டு விதமான அசைன்மெண்ட்டுகள் கொங்கு புள்ளிகளிடம் தரப்பட்டுள்ளதாம். அதைவிட முக்கியமாக திமுகவுக்கு போட்டி பாஜக என்பதை போல மாயையை உருவாக்கிவிட்டுள்ளதால் அதையும் உடைக்க வேண்டும் என்ற உத்தரவு பறந்துள்ளதாம். ஓப்பனாக சொல்ல போனால் திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை, கொங்கு மண்டலத்தில் மட்டும் பாஜக வென்றுவிடக்கூடாது, மிக மிக குறைவான வாக்கு வங்கியை பெற வேண்டும் என்பதே அதிமுக மேலிடத்தின் முக்கிய குறிக்கோளாக உள்ளதாம். அதே சமயம் கூட்டணி முறிவுக்கு பிறகு பாஜக அமைதியாக உள்ளது. ஒருவேளை 5 மாநில தேர்தல் என்பதால் டிசம்பர் மாதம் வரை கூட்டணி குறித்த பேச்சை மேலிட பாஜக எடுக்காமல் இருக்கலாம் என்கிறார்கள். எனினும் பாஜகவின் இந்த அமைதி அதிமுகவுக்கே லேசான கலக்கத்தை தந்து வருகிறதாம். ஒருவேளை அதிமுக தரப்பில் ரைடுகள் ஏவப்படுமோ, இரட்டை இலை முடக்கப்படுமோ, பழைய வழக்குகள் தூசி தட்டப்படுமோ, ஆட்களை இழுக்கும் முயற்சி நடக்குமோ என்றெல்லாம் லேசான பீதியில் உள்ளதாகவும் கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.